அதிதி தேவோ பவ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க, நாங்கள் கும்பகோணம் போயிருந்தோம். உப்ளியப்பனுக்கு கல்யாண உற்சவம் பண்ணோம், அதுக்காக வேண்டி போயிருந்தோம். அப்போ அங்கே ஒரு தெரிஞ்ச இடத்துல சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிக்கவும் அவ என்ன பண்ணான்னாக்க, பீடா மாதிரி ஏதோ ஒரு உருண்டை மாதிரி ஒன்று கொடுத்தா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு, என்ன அப்படின்னு நீங்கள் பிரித்து சாப்பிட்டு பாருங்கோ அப்படின்னா, சரின்னு பிரித்து சாப்பிட்டு பார்த்தா அது வந்து பீடா. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பொதுவாகவே நம்ம என்ன சாப்பிட்டோன்னா வித்தலை பக்கம் போட்டுக்கணும்னு அந்த காலத்தில் சொல்லுவாள். இந்த காலத்தில் யாருமே போட்டுக்கிறது இல்லை. கும்பகோணம் அப்படின்னாலே அந்த கும்பகோணம் கொழுந்து வெத்தலை, அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ரசிக்லால் பாக்கு, அதுக்கப்புறம் ஏஆர்ஆர் சுண்ணாம்பு, ஏஆர்ஆர் பாக்கு, இதெல்லாம் பார்த்தேன்னா கும்பகோணம் அப்படின்னாலே அங்கே இந்த வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப விசேஷமானது. அங்கே வந்து இதெல்லாம் தான் மெயினாக கும்பகோணம்னாலே தான் ஏஆர்ஆர் சீவல், சீவல் பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்ஆர் பிராண்டு தான் அந்த நாளில் போடுவாள். அதேமாதிரி வெத்தலை கும்பகோணம் கொழுந்து வெத்தலைன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபேமஸானது. அங்கே கொடுத்தா, அப்புறம் பார்த்தா அது பீடா, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவள் வெத்தலையில் வச்சு கொடுத்தா, அப்படியே வெத்தலையிலே வச்சு அப்படியே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நான் அது பையன்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பீடா கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்தது வெத்தலையில் வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. எனக்கே தெரியாது, சர்ப்ரைஸாக என் பையன் வந்து அந்த பீடாவை உடனே ஆர்டர் போட்டு எனக்காக வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்கான். அதை தான் அன்பேக் பண்ணுறோம். பாருங்கள், ஒன்று வந்து நார்மல் போல் இருக்குது, ஒன்று வந்து ஸ்பெஷல் போல் இருக்குது. இப்படி தான் அவள் கொடுத்தா, அவள் கொடுத்தது இப்படி தான் இருந்தது. அதை இப்போ பிரித்து காட்டுவான் பொண்ணு. பாருங்க, இது ஸ்பெஷல் போல் இருக்குது. ரெண்டு விதமாக வாங்கி கொடுத்துருக்கான். அதை அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட எல்லாமே பகிர்ந்துக்கலாம் அப்படின் தான். இது இந்த பீடா போட்டுக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்ட உடனே எல்லாம் எதை சாப்பிட்டாலும் எல்லாம் ஜீரணம் ஆகிடும். அதில் உங்களுக்கு பார்த்தேன்னா இந்த குல்கந்து, அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த பழ வகைகள் அதெல்லாம் வச்சுருப்பா, வெள்ளேறி விதை வச்சுருப்பா. அதனால நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும்போது பார்த்தேன்னா இந்த பரங்கி விதை, பூஷ்ணி விதை, வெள்ளேறி விதை அதெல்லாம் உட்காந்து உரிச்சு உரிச்சு சாப்பிடுவோம். அது ரொம்ப நல்லது அப்படின்பா. சாம்பலில் கலந்து வச்சுருவோம் அந்த பூஷ்ணிக்காய், பரங்கிக்காய் இதெல்லாம், வெள்ளேரிக்காயெல்லாம் என்ன, வெள்ளேறி பழம் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த விதையை என்ன பண்ணுவான்னா நல்லா சாம்பலில் விரட்டி வச்சுருவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும். அப்புறம் உரிச்சா நல்லா உரிக்கிறதுக்கு வரும். உரிச்சு உரிச்சு அதெல்லாம் சாப்பிடுவோம். அது ரொம்ப நல்லது அந்த விதைகள்லாம் சொல்லுவாள். அப்படி விதை பொருட்களை சாப்பிடும்போது இப்போ இந்த நாளில் குழந்தை இல்லை, இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு போயின்னு இருக்கா இல்லையா, அந்த நாளில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10 குழந்தை 15 குழந்தை அப்படி எல்லாம் இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் தான். இப்படி விதைகள்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வரவே வராது. அதேமாரி வெத்தலை நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலையை சாப்பிடுவோம். அதனால உங்களுக்கு இந்த சுகர் அந்த மாதிரியான பிரச்சனைகள், ஹார்ட்டு ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே வராது. அந்த ஹார்ட்டில் என்ன அடைச்சிடுத்தோ, டியூப்பில் அடைச்சிடுத்துலாம் சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஏன்னா வெத்தலை உனக்கு எல்லாத்தையுமே ஜெரிக்க வச்சிடும். அதனால இந்த வெத்தலை பாக்கு தான் போட்டுப்பா எல்லா ரத்துலையும் பார்த்தா வெத்தலை பாக்கு. ஏப்பா, இப்போ நீ ரெண்டு தினசா வாங்கி கொடுத்துருக்கிய, இது என்ன ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸு? ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நார்மல், இந்த பாட்டில் இருக்கு. ஆமா, பாட்டில் இருக்கிறது. சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ப்ரீமியம். ஓ, அதில் இருந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே, ப்ளஸ் பெருசாக இருக்கும். ப்ரீமியம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஃப்ரீ. அதாவது இந்த பாட்டில் இது நம்ம வாங்கினதுக்கு அந்த பாக்ஸில் இருக்கிறத ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், எல்லாருக்குமே அப்படி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆ, கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் அவங்க நம்ம சேனல்லேருந்து பேசுகிறோம்னு சொன்னாங்கன்னா கொடுத்துருவோம். ஓ, சரி சரி. இந்த பாருங்க, இதுதான் பாட்டிலில் இருக்கிறது. இது வந்து ஸ்பெஷல், இது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைங்கிறதுனால ஃப்ரீயாக கொடுத்துருக்கா. இது பார்த்தோன்னா பிளாஸ்டிக் கவர் போட்டு சீல் பண்ணியிருக்காங்க. இந்த பத்தலா தெரியறதா, பிளாஸ்டிக் கவர் போட்டு அப்படியே சீல் பண்ணியிருக்காங்க. பண்ணி இந்த பேப்பரில் வச்சு அப்படி சுருட்டி கொடுத்துருக்கா. இதுவும் அப்படி தான், இதுலேயும் பிளாஸ்டிக் கவர் இருக்குது, போட்டு சுருட்டி அப்படி வச்சுருக்கா. நம்ம பிரிச்சுட்டு சாப்பிட்டுக்கணும். இது வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு பீஸ் வந்து 3 ரூபா வருது. இது நம்ம என்ன பண்ணலாம்னா கல்யாணங்களுக்கு கூட பீடாக்கு பதிலாக இந்த மாதிரி கூட வாங்கி வெத்தலை இதுவுமா கூட நம்ம வச்சுடலாம். கல்யாணங்களுக்கு கூட இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இல்லை இது ஸ்பெஷல் வேணால் இது கொஞ்சம் கூடுதலாக வரும்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், அதில் நீங்கள் பார்த்தா வாழ்க்கை கேட்டு வாங்கிக்கலாம். நார்மலாக ஆற்றுல வரவாளுக்கு கூட வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறோம் இல்லையா, எல்லா ரத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா வெத்தலையை சாப்பிடாம கொண்டு போய் அப்படியே போட்டுடுறா. இப்போ நம்ம இப்படி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெத்தலையில் வச்சு எல்லோரும் சாப்பிட்ருவா. அது கூட நம்ம ஆற்றுல இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கலாம். எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு கொடுக்கும்போது இதையும் சேர்த்து கொடுத்துட்டோம்னா
அவள் அந்த வெத்தலை பாக்க சாட்டுருவா. பொதுவாக ஆற்றுல வெத்தலை காயக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லுவா, ஆற்றுல வெத்தலை காஞ்சாக்க நல்லது இல்லை அப்படின்ட்டு. இதை நம்ம அவளுக்கு வெத்தலை கொடுக்கும்போது சேர்த்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவள் சாப்பிட்ருவா. இதான் நான் எனக்கு என் பையன் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்கான் அந்த சந்தோஷத்தை நான் அவங்கள்ட்டலாம் இப்போ பகிர்ந்துட்டுருக்கேன். இப்போ எங்கள் அத்தனுமே வரவாளுக்கெல்லாம் நான் வெத்தலை கூட சேர்த்து இதை வச்சு கொடுத்துருவேன், நாங்களும் சாப்பிட்டுப்போம். இதை குழந்தையெல்லாம் கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம் அவளுக்கு கூட. ஏன்னா உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து குல்கந்து அதெல்லாம் தான் போட்டிருக்கா, அதனால் எப்போ ஒரு சமயம் கொடுக்கலாம். இதில் பார்த்தோன்னா பேர்ச்சம்பழத்துக்குள்ளே குல்கந்து, அதுக்கப்புறம் வெள்ளரி விதை, இந்த மாதிரி எல்லாமே வச்சு வச்சுருக்கா. ஒரு கால் நம்ம சாப்பிட்ற சமயத்தில் குழந்த பார்த்துருத்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு கொடுக்கறதுல தப்பு வராது. ஏன்னா கொஞ்சம் பாக்கு இருக்குது, அதை வெத்தலையில் வச்சு நம்ம கொடுக்கும்பொழுது ஒன்றும் பெருசாக தப்பு வராது, நல்லாயிருக்கு. நீங்கள் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட அம்மாவின் சமையல் யூடியூப் சேனலோட நேம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் உண்டு, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்.